காரணகர்த்தாவாக இருந்த அன்புக்குரிய நண்பர் மியாஜ் அவர்களை முதலில் விளிக்கிறேன். அவருடைய ரெண்டு நூல்கள் வருகிறது என்பது சந்தோஷமான விஷயம். அதற்கு வாழ்த்து சொல்கிறேன். அதுபோல் பல மணித்தியாளங்கள் நீண்ட பின்னுறவுகள் எல்லாம் ஒருவரோடு உரையாடலை நான் அதிகம் கழித்திருக்கிருந்தால் அப்படி ஒருவர் தான் இத்ரிஸ் நானா. அவரையும் இந்த அரங்கிலே காண்கிற போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னொன்று அன்புக்குரிய நரீனா அப்துல்லாக், அவர் இப்போது அவரை தமிழ்துறை விரிவிரியாளர் என்று அழைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் முதல் இப்போது தான் ஒரு மேடையில் நான் அப்படி அழைப்பதற்கான சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. நிறைய சதிகளாலே பல்கலைக்கழகத்திலே விரிவிரியாளராக வாய்வதற்கான வாய்ப்பு மறக்கப்பட்ட ஒருவர் என்றாலும் அவரை சபரகமுக பல்கலைக்கழகமாவது ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பது கொஞ்சம் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. நானும் அவரும் ஒன்றாக எம்ஃபில் படித்தோம். சி ரமேஷ் முன்பாக படித்தோம். அவர்களெல்லாம் எம்ஃபில் முடித்து விட்டார்கள். லரினா அடிக்கடி எனக்கு ஏசுகின்ற ஒரு விஷயமும் தான் அது. அவரை நான் கலாநிதியாக பார்க்க ஆசைப்படுகிறேன். அவர் நிச்சயமாக அதை செய்யக்கூடிய எல்லா தகுதியும் கொண்ட ஒருவர். அதுபோல் இமாம் பத்னான், இளம், துடிப்பு, புதிய பார்வை, எப்போதும் விடைகள் முக்கியமில்லை, செய்கை வழி முக்கியம் என்பார்கள். அவருடைய எல்லாவற்றிலும் செய்கை வழி விளக்கங்கள் எப்போதும் இருக்கும். அப்படியான அன்புக்குரிய மிஹாத், இன்னும் அரங்கில் இருக்கிற ரியாஸ் குரானா, இன்னும் நண்பர்கள் எல்லோரையும் நான் விளிக்கிறேன். இலக்கியத்தை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்பதில் நம் ஒவ்வொருவருக்கு மத்தியிலும் ஒவ்வொரு வகையான பார்வை இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் நான் அதை ஒரு காடு மாதிரி தான் பார்க்கிறேன். அதிலே எல்லா மரங்களும் இருக்கின்றன. அதிலே தேக்க மரம் இருக்கிறது, முதிரை மரம் இருக்கிறது, செடிகள் கொடிகள் இருக்கின்றன. இலக்கியத்திலே ஒவ்வொரு வகையான போக்குகள் இருக்கின்றன. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு வகையான போக்குகள் வந்திருக்கின்றன, உள்ளீடுகள் இருந்திருக்கின்றன. இலக்கிய வடிவங்கள் கூட ஒவ்வொரு காலகட்டத்துக்கு மாறி வந்திருக்கின்றன. அந்தந்த காலத்து சமூக அரசியல் பண்பாட்டு சூழல்கள் அதற்கு காரணமாகவும் அமைந்திருக்கின்றன என்பது நமக்கு தெரியும். எந்த இலக்கிய வடிவம் வெற்றி பெறும் என்பதை யாரும் சொல்லிவிட முடியாது. அப்படி என்றால் நாங்கள் ஒரு கணக்கெடுப்பு செய்து ஆய்வு செய்து தான் சரியாக சொல்ல வேண்டும். ஆனால் அப்படியான விஷயங்கள் நடப்பது மிகவும் குறைவு. என்றாலும் வித்தியாசமான இலக்கிய போக்குகள் இருப்பது தான் ஒரு பன்மைத்துவத்தினுடைய சிறப்பம்சம், ஒரு மனத்தினுடைய அழகும் கூட அதுதான் என்பது நமக்கு தெரியும். எல்லா வகையான இலக்கிய போக்குகளும் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவன் தான். என்னுடைய இலக்கிய போக்கு என்பது வேறு, உங்களுடைய இலக்கிய போக்கு என்பது வேறு என்றாலும் கூட இப்படி ஒவ்வொருவருக்கும் நமக்கு அந்த வேறுபாடுகள் இருக்க முடியும். ஆனாலும் ஒட்டுமொத்த தமிழ் இலக்கிய பரப்பிலே புதிய சிந்தனைகள் கிளர்ந்தெழுவது என்பது எப்போதும் மிக முக்கியமான விஷயம். ஒருவன் ஒரு நூலை வெளியிடுகிறான் என்றால், ஒரு பத்திரிகை வெளியிடப்படுகிறது என்றால், அங்கே சிந்தனைக்கு ஒரு வேலை இருக்கிறது என்று கருத்து. அதிகம் சிந்திப்பவர்கள் தான் அதிகம் கருத்துக்களை வெளிப்படுத்துவார்கள் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். செயலின் ஊற்றுக்கண்ணான சிந்தனையை பாதிப்பதே என் வேலை என்று சுந்தர ராமசாமி எழுதியது நமக்கு தெரியும். செயல் என்பது சிந்தனையில் இருந்து தான் ஊற்றெடுக்கிறது என்ற வகையில் அது முக்கியமானது. தத்துவ மரபிலே நான் சிந்திக்கிறேன், அதனால் நான் இருக்கிறேன் என்பது நமக்கு தெரியும். அதுபோல மறுதலையாக நான் இருக்கிறேன், நான் சிந்திக்கிறேன் என்று சொன்ன இன்னொரு வியாக்கியானமும் நமக்கு தெரியும். இரண்டுமே நமக்கு சரி போல தான் இருக்கும். ஆனால் ரெண்டையும் ஒட்டி நிறைய மெய்யியல் விவாதங்கள் நடந்திருப்பதும் தெரியும். தத்துவார்த்த தளத்தினூடாக நமது இலக்கிய மரபு இப்படி வெவ்வேறு போக்குகளை கிளைத்து வந்திருக்கிறது. நான் எனது ஊருடைய ஒரு 20-30 வருஷத்துக்கு முந்தைய காட்சியிலிருந்து தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். அப்போதும் இங்கு கவிதா சாகரம் என்கிற தினகரன் கவிதை களம்தான் அதிகம் பிரபலியமாக இருந்தது. அதிலே பலர் எழுதினார்கள். எனக்கு மிஹாதுடைய கவிதை கூட அதிலே வந்து பார்த்து தான் அவர் முந்தி இன்னொரு பெயரில் புனை பெயரில் எழுதியிருந்தார். மிஹாதுடைய கவிதை அப்படித்தான் பரிச்சயமாக இருந்தது. ரியாஸ் குரானா என்னுடைய வகுப்பறை நண்பராகவும் இருந்தார். பிறகு அவர்கள் இந்த பொது போக்கிலிருந்து விலகி ஒன்றுமில்லை என்ற ஒரு சஞ்சிகையை வெளியிட்டார்கள். நான் ஒன்று அல்லது இரண்டு சஞ்சிகையோடு அது நின்றுவிட்டேன். இந்த ஒன்றுமில்லை என்று சொல்வதில் இருந்தே தெரியும் இவர்கள் பேச நினைப்பது ஒரு வித்தியாசமான விஷயம் என்பது. அதற்கு பிறகு ஞான மடம் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இப்படி
ஒரு போக்கு அவர்களுக்குள்ளே இருந்து வந்திருக்கிறது என்பது மிகவும் முக்கியமானது. எப்போதும் வித்தியாசமாக சிந்திக்கின்ற ஒரு மரபினுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் இருந்து வந்திருக்கிறார்கள். மியாத், ரியாஸ் குரானா, மஜீத், இந்த மூன்று பேரும் எப்போதும் இணைந்து செயற்படுகின்ற நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். இலக்கியம் எப்படி ஒரு ஒட்டுறவை ஏற்படுத்துமோ அதே போல தூரத்தையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அப்படி உறவும் இடைவெளியும், அதை பிரிவு என்று நான் சொல்ல மாட்டேன், உறவும் இடைவெளியும் மீண்டும் உறவும் துளிர்க்கின்ற மாதிரி விஷயம் ரவியூர் சிங் இருக்கிறார். அவரும் அப்படித்தான், இப்படி தனிப்பட்ட முறையில் நமக்கு தெரிந்ததால் இதெல்லாமே தாண்டித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனாலும் இலக்கியம் என்பது எப்போதும் நம்மை ஒன்றிணைக்கிற ஒரு களமாக இருக்க வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் அதிகம் விரும்புவேன் தான். வேறுபட்ட பார்வைகள் இருக்கலாம், எழுத்திலே பேச்சிலே நாங்கள் பேசலாம், ஆனால் தனிப்பட்ட உறவு வந்து வருகிற போது அதையெல்லாம் தாண்டி உறவாடுகின்ற அந்த பக்குவம் நமக்கு தேவை என்பதை இலக்கிய நண்பர்களுள்ள இந்த அரங்கிலே அதிகம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு அறையில் எல்லோரும் ஒருமனதாக சதி செய்பவர்கள் போல மௌனமாக இருக்கையில் ஒரு துப்பாக்கி வெடியோசை வெடித்து சிதறுவது போல ஒரு குரல் மேலெழுமே என்று செஸ்லோ மிலோஸ் செல்வது போல, அப்படி ஒரு குரலாக மியாத் குரானவை மிஹாதை பார்க்கலாம், ரியாஸ் குரானவை பார்க்கலாம். அதிகம் ஒரு கலக குரலினுடைய வெளிப்பாடு அவளுக்கு இருக்கிறது. ஜான் ஆப்ரஹாமுடைய ஒரு கலகக்காரரின் கதை என்ற புத்தகம் அட்டை எனக்கு போதும் ஞாபகம் இருக்கு. ஜான் ஆப்ரஹாம் என்பவர் எப்படி ஒரு எதிர்குரலினுடைய ஒரு எதிர்பண்பாட்டினுடைய ஒரு அடையாளமாக வெளியே வந்தார் என்பது போல அவர்கள் அப்படித்தான் இருந்தார். எனக்கு கொஞ்சம் அரசியலையும் தொட்டுத்தான் பேச வேண்டும் என்றால் மிஹாதை பேசினால் அரசியலை பேசாமல் இருக்க முடியாது. எனக்கு இவர்களை இலக்கியத்தோடு தெரிந்த மாதிரி மிஹாதை ஆறாங்குறிச்சியிலே பகுப்பினுடைய அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலக காட்சியை கண்ட ஞாபகம் இருக்கிறது. ரியாஸ் குரானாவை சேகரிசதியினோடு கண்ட காட்சிகள் இப்போதும் மனதுக்குள்ளே இருக்கிறது. இப்படி ஒரு காலத்து அரசியல் செயற்பாட்டினுடைய வீச்சும் அவர்களுக்குள்ளே இருந்தது. இலக்கியமும் அரசியலும் தவிர்க்க முடியாத இரண்டு கூறுகள் என்பது மிகவும் முக்கியமானது. ஆனால் எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. தியாங்கோவுடைய கூகிவா தியாங்கோவுடைய ஒரு மேற்கோள் எனக்கு ஞாபகம் வருகிறது. சில நேரம் நான் அதை மாற்றி சொல்கிறேன் என்பது கொஞ்சம் சந்தேகமாகவும் இருக்கிறது. என்னுடைய இலக்கியத்தில் இருந்துதான் என்னுடைய அரசியல் வருகிறது என்று தியாங்கோ சொல்வார். என்னுடைய அரசியல் இருந்து இலக்கியம் அல்ல, இலக்கியத்தில் இருந்துதான் என்னுடைய அரசியல் வருகிறது என்று தியாங்கோ சொல்வார். அப்படி அந்த அரசியல் பார்வையும் கலந்த ஒன்றாக இருக்கிறது. கடைசி வரை அவர்கள் அந்த அரசியல் குரலை விட்டு கொடுக்கவில்லை என்றும் அவருடைய இலக்கியத்துக்கு வெளியில் நேரடி அரசியல் குரலாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பது நமது சூழலிலிருந்து நமக்கு தெரிந்த மிக முக்கியமான இன்னொரு அம்சம். அப்படி அவருடைய எழுத்துக்கள் என்பது எப்போதும் எல்லோரும் சொல்கிற பார்வையிலிருந்து இன்னொரு மாற்று பார்வை அவசியம் என்பது நமக்கு தெரியும். ஒரு எதிரி இல்லாவிட்டால் எதிரியை உற்பத்தி செய்கிற ஒரு நிலை இருப்பது போல ஒரு பார்வை இருந்தால் நிச்சயமாக அதற்கு மறுபார்வை வரும் என்பது நமக்கு தெரியும். அது ஒற்று பார்வையா அல்லது பல பார்வைகளா என்பதுதான் கேள்விக்குரிய விஷயம். அப்படி ஒரு வித்தியாசமான பார்வைகளை முன்வைக்கின்ற அவருடைய இந்த நிகழ்ச்சியிலே பேசுவது என்பதும் சந்தோஷமான விஷயம். பின்னவீனத்துவம் என்பது தமிழில் மட்டுமல்ல, ஆங்கில உலகிலும் உலக பரப்பிலும் கூட நிறைய விவாதங்களை கிளப்பி ஒன்று இங்கு புரியவில்லை என்று சொல்கிற மாதிரி அதே பிரச்சனை பொது தளத்திலும் அது இருக்கிறது என்பது நமக்கு தெரிந்திருக்கு. அது இந்த மாதிரி கோட்பாடுகள் என்று அதை ஒரு ஒற்றை கோட்பாடாக சொல்ல முடியாது என்றாலும் கூட அதற்கு எதிரான பல விமர்சனங்கள் வந்திருப்பது போல ஆதரவான நிலைப்பாடுகள் வந்திருப்பது போல நோம் சாம்ஸ்கி கூட அதற்கு எதிரான பார்வைகளை கொண்டிருக்கிறார். அப்படி என்பதற்காக அந்த பார்வைகள் எல்லாமே முற்று முழுக்க நிராகரிக்கப்படக்கூடிய ஒன்று அல்ல. பேராசிரியர் ஆ. மார்க்ஸ் தமிழிலே பின்னணுத்தத்தை பழுத்தி எழுதி அவர் கொண்டு வந்த அவர் கட்டுடைத்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு காலத்தில் மிகவும் முக்கியமான விஷயங்களாக தெரிந்தன. ஏனென்றால் நமது சூழலில் எப்படி நுண் அதிகாரங்களை பார்க்கலாம், கலாச்சாரத்தை எப்படி நாங்கள் ஒரு வன்முறையாக பார்க்கலாம், அதற்குள்ளே கட்டவிழ்க்கப்பட வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன என்பதெல்லாம் இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் என்ற விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு புரிய தொடங்கியது அந்த மாதிரி எழுத்துக்களின் ஊடாகத்தான். அப்படி விளிம்பு நிலை மக்கள் பற்றிய ஒரு அக்கறை கவலை என்கிற விஷயங்கள் அதற்குள்ளே இருந்துதான் அதிகம் வெளியே பார்க்கப்பட தொடங்கியது. அதுக்கு முந்தி யாரும் பார்க்கவில்லை என்று நான் சொல்லவில்லை. அது பற்றி ஒரு கூர்மையான அவதானத்துக்கான வழியையும் அது சுட்டிக்காட்டியது.
எட்வர்ட் சைடுடைய ஓரியன்டலிசம் என்கிற அந்த புத்தகம் வந்தபோது ஆங்கில இலக்கிய உலகத்திலும் உலக அளவிலும் அது பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது, ஒரு அதிர்வை கொடுத்ததுன்னு சொல்லலாம். எப்படி எழுத்தாளர்களுடைய படைப்புகளுக்குள்ளே இருக்கின்ற உள் அரசியலையெல்லாம் எட்வர்ட் சைட் மிகவும் துலாம்பரமாக வெளிக்காட்டினார், அப்படி தமிழ் இலக்கிய பரப்புக்குள் இருக்கின்ற இந்த படைப்புகளுக்குள் இருக்கிற உள் அரசியல் நுண் அரசியல் என்ற விஷயங்கள் எல்லாம் ஆதிக்க கூறுகள் எப்படியெல்லாம் ஊடுருவி இருக்கிறது என்பதையெல்லாம் பேராசிரியர் மார்க்ஸ் போன்று இன்னும் பலரோடு நாங்கள் லா மார்க்ஸ் போன்ற பலருடைய எழுத்துக்களுடனாக படிக்க தொடங்கினோம். இது மிகவும் முக்கியமான விஷயம். இதில் ஆக்கப்பூர்வமான விஷயங்களும் இருக்கிறது என்பதை ஒரு சமநிலை தன்மையோடு பார்க்க வேண்டிய தேவையை நமக்கு இருக்கிறது. அதே நேரம் நான் சொல்வது மட்டும்தான் சரி என்று சொல்வது ஒரு வகையான வன்முறை என்று தான் நான் பார்க்கிறேன். நான் சொல்வது சரியாக இருக்கலாம், பிழையாகவும் இருக்கலாம் என்று எப்போது நாங்கள் எண்ண தொடங்குகிறோமோ அப்போதுதான் நாங்கள் ஒரு அதிகாரத்தின் குரலாக இல்லாமல் மற்றமைகளை புரிந்து கொள்கின்ற, மற்றமைகளை அங்கீகரிக்கின்ற ஆட்களாக மாற முடியும் என்று நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு பன்மை சூழலுக்கான வித்தியாசமான கருத்தியல் பார்வை தளத்தினூடாக நகர்கின்ற ஒரு போக்கினுடைய ஒரு கட்டத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் என்பதும் கூட சந்தோஷமான விஷயம். அப்படியான விஷயங்கள் பார்வைக்கு வர வேண்டும். நான் நினைக்கிறேன் சமீபத்திலே ரியாஸ் குரானாவையும் மியாதையும் லரீனா அப்துல் ஹக் போன்றவர்களையும் அதிகம் கவனப்படுத்தியது நடு ஆசிரியர் கோமகன் தான். அந்த நீண்ட விரிவான நேர்காணல்களினூடாக அவர்களுக்கு உள்ளே தேங்கியிருந்த கருத்துக்களை எல்லாம் வெளியே கொண்டு வரவில் அவருக்கு ஒரு கணிசமான பங்கு இருந்தது. அந்த பேட்டிகளை நீங்கள் வாசித்தால் இவர்களுக்குள் இருக்கிற கருத்து சார்ந்த பல விஷயங்களை இன்னமும் ஆழமாக புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்கினார் என்று சொல்கிறேன். அடுத்தது புது எழுத்து மனோன்மணியையும் சுட்டிக்காட்ட வேண்டும் நினைக்கிறேன். நமது புலத்துக்கு வெளியே இருந்து கொண்டு இங்கே உள்ள நமது எழுத்தினுடைய புது பார்வைகளையெல்லாம் ஒரு தன்னுடைய நீண்ட ஒரு தொலை தரிசனத்தினூடாக உள்வாங்குகின்ற ஒரு அகல பார்வை அவருக்கு இருந்தது என்பதும், ஒரு ஆழமாக பார்க்கின்ற பார்வை இருந்தது என்பதும் இவர்களை பொறுத்தவரையில் இவருடைய வளர்ச்சியிலே ஒரு முக்கியமான பங்கையும் கொடுத்திருக்கிறது என்று சொல்ல முடியும். அடுத்தது இன்னொரு அம்சத்தை சொல்ல வேண்டும். இலக்கியத்துக்குள்ளும் பன்மைக்கான குரலாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக முஸ்லிம் சமூகம் தொடர்பான கருத்துக்கள் வருகிற போது கூட தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக முன்வைக்கிறதாகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த இடத்திலே சொல்வது பொருத்தம் என்று நினைக்கிறேன். இப்படி நமக்குள்ளே ஒரு ஆரோக்கியமான இலக்கிய உறவாடலுக்கான வழியும் வாய்ப்பும் உருவாக வேண்டும், அது இன்னமும் நிலைக்க வேண்டும். தனிப்பட்ட முரண்களை தாண்டி அது ஒரு நல்ல நட்புறவு சூழலாக இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்கிறேன். இப்படியான ஒரு நல்ல ஒரு சூழலில் தான் எந்த கருத்துக்களையும் அதன் சாதக பாதகங்களையும் அலச வேண்டும் என்று கேட்டு, கடைசியாக நேற்று சாய்ந்த மரத்திலே எங்களுடைய தீரன் இப்போது இருக்கிறார் அபாபில் கவிதா வட்டம் சார்பாக எங்களுடைய செங்கதிரவனுடைய உருவக கதைகளை பற்றி ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. அதில் கூட இந்த உருவக கதைகள் என்றால் எங்களுக்கு தெரியும், பேனை பேசும், மரம் பேசும், இப்படி நாங்கள் நவீனத்துவ பின்னவீனத்துவ கூறுகளாக சொல்ற பல விஷயங்களை உருவக கதைகளுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். இப்படி பழைய இலக்கியங்களில் கூட அந்த கூறுகள் இருக்கின்றன. எப்போது ஒன்று ஒரு கோட்பாடாக வருகிறது அல்லது ஒரு கருத்தியலாக வடிவமைக்கப்படுகிறது அல்லது அணுகுமுறையாக பின்னவீனத்துவது ஒரு கோட்பாடு என்று சொல்ல முடியாது. அப்படி பல கூறுகளை நீங்கள் நீண்ட வரலாற்று தொடரிலே காண முடியும். எந்த கோட்பாடாக இருந்தால் அப்படி பல கூறுகளை பார்க்க முடியுங்கிற அழகான விஷயங்களையும் பேச முடியும். நமது சூழலில் கவிதை அதிகம், கொஞ்சம் சிறுகதை, ஓரளவு கட்டுரை என்றிருக்கிற போது உருவக கதைகளை பற்றி பேசுவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டது. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு புறநடையான அம்சமாக இருந்தது. அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயமாக இருந்தது. இப்படி நமக்குள்ள இன்னும் எத்தனையோ இலக்கிய வடிவங்கள் இருக்கின்றன, அவற்றை பற்றி நாங்கள் பேச வேண்டும் என்பதை அன்பான வேண்டுகோளாகவும் கேட்டு, நான் இந்த முன்னிலை என்று நீங்கள் தந்ததற்கு நேர்மை செய்தோம் என்பது தெரியாது, எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது. இந்த பிரதம அதிதி என்பார்கள் அல்லது பேச்சாளர் என்பார்கள், முன்னிலை எங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கிற, அந்த குழப்பத்தோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி. இதுவரைக்கும் முன்னிலை உரையை நிகழ்த்திய தோழர் சிராஜ் மசூத் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். இனி நூல்கள் வெளியிடுகின்ற நிகழ்வு இப்போது இடம்பெற இருக்கிறது. முதலிலே
தாயதி பதிப்பக நிறுவனருக்கான பிரதி வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. அந்த பிரதியினை பெற்றுக்கொள்ள தாயதி பதிப்பக நிறுவனர் தில்லை அவர்களுடைய அவர்கள் சார்பிலே இங்கே வந்திருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் முரளி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கிழக்கு மாகாணத்தில் பிரபலமான பல் வைத்திய நிறுவனமாக டிசைனர் ஸ்மைல் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் டாக்டர் முரளி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தில்லை அவர்களை பற்றி சொல்ல போனால், இலங்கை எழுத்தாளர்களின் நூல்கள் அதிகளவில் வெளிவர காரணமாக இருப்பவர். எழுத்தாளர்கள் எக்காரணத்தை கொண்டும் தமது பணியில் சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காக தொண்டுகள் பல புரிந்து வருபவர். அவர்கள் சார்பாக டாக்டர் முரளி அவர்களை பிரதியினை பெற்றுக்கொள்ள அன்போடு வழிகிறோம். இவருக்கான பிரதியினை வழங்கி வைக்கின்றார்கள் சிராஜ் மசூர் மற்றும் மிஹான் ஆகியோர். அடுத்து புது எழுத்து மனோன்மணி அவர்களுக்கான பிரதி இப்போது வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. அவர் சார்பாக பிரதியினை பெற்றுக்கொள்ள சமரகமோ பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட மொழித்துறை விரிவுரையாளர் லரினா அப்துல் ஹக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரதிகளை வழங்கி வைக்க பிரதியாசிரியர் மிஹான் மற்றும் ரியாஸ் குரான் ஆகியோர்களை அன்போடு வழங்கி வைக்கின்றோம்.